கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த பெண்கள் ஆனா ஆராதனையே கத்தை நமக்கு தந்தபடியினால் நான் கத்திரை ஸ்தோத்திருக்கிறேன் இதில் ஆன்லைன் மூலம் இதில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற எல்லா கத்துடைய பிள்ளைகளையும் கத்திரை ஆசீர்வதிப்பாராக இமட்டுமா தேவ சமூகத்தில் கத்திரை பாடி ஆராதிக்கவும் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தவும் தேவ சமூகத்தில் ஜீவிக்கவும் ஒரு வீரமுள்ள சாட்சியை கேட்கவும் கத்தை நமக்கு செய்த கிருபைக்காக நான் கத்திரை ஸ்தோத்திருக்கிறேன் நம் தொடர்ந்து கற்றுடைய வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம் கத்துடைய வசனம் நமக்கு சிறுமையில் ஆறுதலாக இருக்கிறது கத்துடைய வசனம் நமக்கு ஒரு போஜனமாக இருக்கிறது அதை புசித்து நாம் பலனடைய வேண்டும் ஒரு சிறு குழந்தை பிறந்த குழந்தை பாலை எவ்வளோ வாஞ்சியோடு அது குடிக்குமோ அதே போல் கத்தடைய வசனத்தின் மேல் நாம் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இரவும் பகலும் அதை தியானிக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் கத்துடைய வசனத்துக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அநேக நேரம் அன்றாக ஜெபிக்கிறது உண்டு ஆனால் வசனத்தை அதை கவனிக்கிறதே இல்லை வசனத்தை விட்டு விட்டுவிடக்கூடாது பிள்ளைகளே வசனம் கால்களுக்கு தீபம் இருண்ட இந்த உலகத்திலே பாதை காட்டுகிறது வெளிச்சகம் கொடுக்கிறது கத்துடைய வசனம் தான் ஆகையினாலே வசனத்தை முழுமையாய் நீங்கள் இருதயத்தில் பதித்து கொள்ள வேண்டும் அனுதினமும் அதை புசிக்க வேண்டும் அதை வாசித்து நேசித்து படிக்க வேண்டும் வசனத்தின் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும் வசனத்தில் என்ன வேண்டாம் என்று சொல்ல காரியம் இருக்கிறதோ அதை விட்டுவிட வேண்டும் அதுக்கு எந்த நீதி நியாயம் அதுக்கு இறக்கம் பாராட்டி விடவே கூடாது வசனத்திலே செய்யக்கூடாது என்றால் செய்யக்கூடாது செய்ய வேண்டுமென்றால் செய்ய வேண்டும் கீழ்ப்படிய அந்த வசனத்துக்கு அப்படியே நாம் முற்றிலும் கீழ்ப்படுவோம் ஆனால் கத்தம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் வசனத்தை கைக்குள்ளவர்களை கத்தர் மேன்மையாக வைப்பார் ஹல லூயா என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன் என்று கத்துடைய வசனம் கூறுகிறது ஆகையினாலே கத்துடைய வசனத்துக்கு நடுங்குவோம் அதுக்கு மு முக்கியத்துவம் கொடுப்போம் முதலிடம் கொடுப்போம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த வேளையிலும் நாம் ஒரு வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவள் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் இது சூலமித்தியால் சொல்லுகிற ஒரு வார்த்தையானது என்ன சொல்லுகிறாள்னா என் என்னுடையவர் என்று சொல்லுகிறார் நேசருக்கு சொந்தமான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிட வேண்டும் நேசருக்கு சொந்தம் எப்படி நாம் சொந்தமாகிறது நாம் நமக்கு பல உறவினர்கள் இருப்பா இருக்கலாம் இந்த பூமியிலே படித்தவர்கள் பெரியவர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர்கள் என்று அந்த உறவினர்கள் இருப்பான்னா நான் நன்றாக சொல்லுவோம் அந்த மந்திரிக்கு நான் சொந்தக்காரர் இல்லைன்னா அந்த உயர்ந்த அதிகாரி அவர் அவருக்கு நான் சொந்தக்காரன் என்று சொல்வதற்கு ரொம்ப கூச்சப்படவே மாட்டான் நல்ல தைரியமாக என்ன உறவு இருக்கிறதோ அதை நாம் சொல்லிக்கொள்வோம் அது பெருமையாக பேசிக்கொள்வோம் இப்போது நேசர் நமக்கு இருக்கிறார் நேசருக்கு சொந்தமான உறவுக்குள்ளே வந்திருக்கிறோம் எப்படி வர முடியும் என்றால் இயேசு கிறிஸ்துவன் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாக மாற்றப்படுவோமானால் அவருக்கு சொந்தம் இயேசுவின் பிள்ளை மூன்று ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறதுனாலே தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறதே ஒரு பெரிய பாக்கியம் ஹலெலூயா எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினாலே பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த அனுபவம் உண்டாகி உண்டாயிருக்குமானால் அது பெரிய பாக்கியம் பெரிய சந்தோஷம் பெரிய மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையிலே மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு சம்பவம் என்னவென்றால் கற்று நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து கேசுவன் ரத்தத்தினாலே கழுவி சுத்தம் பண்ணி அவருக்கு சொந்தமாக எடுத்துக்கொள்ளுகிறாரே இதுதான் ஒரு உன்னதமான அனுபவம் உன்னதமான பங்கு இது கத்தர் அதிகமாய் அநேகரை தேடி கண்டுபிடித்து இந்த பாக்கியத்துக்குள்ளே வழிநடத்தி கொண்டு வருகிறார் இந்த இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் யாராகிலும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் இப்பொழுதே கத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்படுங்கள் கத்தர் உங்களை கழுவி சுத்தமாக்கி அவருக்கு சொந்தமான பிள்ளையாய் மாற்றுவார் அதுதான் பாக்கியம் இதை நீங்கள் இழந்து விடவே கூடாது வேற எந்த உலகத்திலே சொத்து சுகங்கள் உத்தியோகங்கள் கல்வி அது மட்டுமல்ல அந்தஸ்து எது இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படாவிட்டால் அதெல்லாம் ஜீரோ தான் அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவற்றின் பின்னாலே கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு மெய்யாகவே அது நிரந்தரமான ஆசீர்வாதமாக இருக்கும் அது அதில் எந்த வேதனையும் இருக்க முடியாது கத்துடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அநேக ஆசீர்வாதங்களை உலக ஆசீர்வாதங்களை தேடி தேடி வேதனைப்படுகிறோம் கலங்குகிறோம் கண்ணீர் விடுகிறோம் இதுதான் இதுக்கு நேராக தான் அவனுடைய இருதயம் சாய்ந்து கொண்டே போகிறது ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் அவருடைய பிள்ளையாக இருப்பது தான் முக்கியமான ஒரு மேன்மையான பங்கும் ஆசீர்வாதமுமா இருக்கிறது சூலமித்தியால் சொல்லுகிறார் என்னேசர் என்னுடையவர் எனக்கு சொந்தமானவர் என்னுடையவர் என்று அவள் உரிமை பாராட்டி கொள்ளு கொள்ளுகிறார் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் இந்த இப்படிப்பட்ட ஒரு உரிமைக்குள்ளே வர முடி முடிகிறதா உங்களாலே சொல்ல முடியுமா நான் நேசருடையவள் ஹலோ லூயா அது மட்டுமல்ல அவர் என்னுடையவர் நான் அவருடையவள் என்று சொல்லுகிறது மட்டுமல்ல அவர் என்னுடையவர் எனக்கு சொந்தமானவர் நாம் நாம் என்ன சொல்லுகிறோம் மொத்தமாக சேர்ந்து ஆண்டவர் எங்கள் தேவனாக இருக்கிறீர் எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறீர் எங்களை ஆசீர்வதியம் ஆண்டவரே எங்களுக்கு எங்களுக்குன்றே பேசி பேசி அல்லது ஜொபித்து ஜொபித்து பழகிவிட்டோம் ஆனால் கத்தர் இந்த என்ன விரும்புகிறார் என்றால் நானும் இயேசுவோம் நானும் தனித்த ஒரு உறவு நமக்குள்ளே உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறார் தனி தனியான ஒரு உறவு உங்களுக்கு எங்கள் அம்மா ஜோம் பண்ணுவாங்க எங்கள் அப்பா ஜோம் பண்ணுவாங்க அல்லது எங்கள் கணவர் ஜெபிப்பார் அல்லது எங்கள் பாஸ்டர் ஜோம் பண்ணுவாங்க அல்லது ஊழியர்காரங்கெல்லாம் எனக்காக ஜெபிக்கிறாங்க அது நல்லது தான் வேண்டியது தான் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை என்றாலும் உங்கள் உறவு தனித்தனியான உறவு நேசரோடு இருக்கிறதா அதை கண் சற்று சிந்தித்து பாருங்கள் அதை அலசி ஆராய்ந்து பாருங்கள் நேசர் நான் என் நேசருடையவள் என்று உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்ல முடியுமா நான் அவருடையவள் என்று சொல்ல முடியுமா அல்லது கூறு போட்ட அன்பு தான் அவருக்கு செலுத்துகிறோமா கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் அதுவும் வேணும் இதுவும் வேணும் உலகமும் வேணும் எல்லாம் வேணும் நேசரும் வேண்டும் இப்படி என்று விரும்பி கொண்டு நம்முடைய காரியங்களை நாட்களை ஓட்டி கொண்டு இருக்கிறோமா இந்த காலம் ஒரு பொல்லாததான கொடி காலத்திலே வந்துரு வந்திருக்கிறோம் நேசரோடு ஜீவிக்காவிட்டால் நேசருடைய உறவுக்குள்ளே நாம் இல்லாவிட்டால் அவர் இரத்தத்துக்குள்ளே மறைந்துட இராவிட்டால் அவர் அவருக்கு பிரியமானதை அவருக்கு அவர் விரும்புகிறதை செய்யாவிட்டால் அது நமக்கு நம்முடைய வாழ்க்கை பரிதாபமான மாறிவிடக்கூடும் ஆகையினாலே இந்த நாளில் இப்பொழுதே உங்களை முற்றிலும் நேசருக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள் தைரியமாக சொல்லுங்கள் என் நேசர் என்று சொல்லுங்கள் சொல்லி சொல்லி பாருங்கள் ஒரு பத்து தடவை சொல்லுங்கள் என் நேசர் என்னுடையவர் என் நேசர் என்னுடையவர் என் நேசர் என்னுடையவர் சொல்ல சொல்ல உங்களுக்கு உள்ளத்துல நல்ல ஒரு தைரியம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அதில் உங்களுக்கு ஆணித்திரமான ஒரு உறவு உங்களுக்குள்ளே உண்டாக நேரிடும் ஆகையினாலே என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவன் அவருக்கையே நான் சொந்தம் அவருடையவள் இது கிடையில் குறுக்கே வருகிற பாவங்கள் கீழ்படியாமைகள் அசுத்தங்கள் இந்த வாழ்க்கையில் வருகிற துர்க்கிரியைகள் எல்லாவற்றையும் நாம் நம்மை விட்டு நீக்கிவிட வேண்டும் இயேசுவன் ரத்தத்தினாலே கழுவப்படவன் பட வேண்டும் அனுதினமும் அவருடைய ரத்தத்தினாலே பட்டு நாம் அனுதினமும் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் பாவம் நிறைந்த உலகத்திலே இருக்கிறோம் அசுத்தம் நிறைந்த உலகத்திலே நாம் ஜீவித்து கொண்டு இருக்கிறோம் ஆகையினாலே அப்பப்போ தூசிகள் வந்து நம்மை வந்து ஒட்டிக்கொள்ளும் அந்த நேரத்தில் உடனேயே அதுக்கு நீதி நியாயம் சொல்லாதபடிக்கு நாம் அந்த தவறை கத்துடைய சமூகத்தில் அறிக்கை செய்து ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்படுவோம் ஆனால் கத்தர் நமக்கு சொந்தமாகவே இருப்பார் நேசர் நம்முடையவரா என்னுடையவர் என்று தைரியமாக சொல்ல முடியும் நான் அவருடையவர் என்று சொல்ல முடியும் இந்த அனுபவத்தை ஒருபோதும் நம் இழந்து போய்விடக்கூடாது ஆனால் இந்த சூலமித்தையை பார்க்கும்போது பாருங்க மூன்றாம் அதிகாரத்தில் வரும்போது ரா முதல் வசனம் காலங்களில் என் படுக்கையிலே நாத்தும நேசரை தேடினேன் தேடியும் நான் அவரை காணவில்லை என்று அங்கே கூறப்பட்டிருக்கிறது இந்த சூழமைத்தவள் என்ன செய்கிறாள் என்றால் ராலம் அவளுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு ரா எல்லாருக்குமே வருகிறது ராக்காலம் சோதனை காலம் வேதனையான காலம் கண்ணீரான காலம் அதாவது ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க வேண்டியது கூட வந்துவிடலாம் அந்த நேரங்களிலே கூட நேசிறை இழந்து விடக்கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இவள் இழந்து விட்டாள் இழந்துவிட்டு படுக்கையில் இருந்து கொண்டு அவர் ராக்காலங்களை தேடிக்கொண்டு இருக்கிறாள் ஆனால் அவர் கிடைக்கவில்லை ஆனால் அவள் விட விடாமுயற்சியோடு இன்னும் தொடர்ந்து கொண்டே அவள் தேடிக்கொண்டே இருக்கிறாள் தேடி 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 கண்டுபிடித்து விட்டாள் இனி நான் நேசரோ நேசரை விட்டு நான் பிரியவே கூடாது என்று நேசருடைய அன்பின் உறவுக்குள்ளே இன்னும் ஆழமாய் போக அவளுக்கு கருத்தர் ஒரு கிருபையை கொடுத்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே தான் காணப்பட வேண்டும் தெய்வந்த பிள்ளைகளே நாம் ஒருவேளை சில சந்தர்ப்பங்களே சில சூழ்நிலைகளில் நம்முடைய குடும்பத்தில் நெருக்கடியான நேரங்கள் வரும்போது கண்ணீரான பாதைகள் வழியாக கடந்து செல்லும்போது நான் அநேக நேரங்களை முறுமுறுத்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் சரியான நேரங்களில் ஜெபிக்காமல் உபவாசிக்காமல் கத்திரில் அன்பு கூறாமல் சில காரியங்களில் அவரை விட்டு பின்வாங்கி விடுகிறோம் சோர்ந்து தளர்ந்து போய்விடுகிறோம் படுத்து விடுகிறோம் இந்த நிலைமையிலே இருந்து விடாதபடிக்கு நாம் எழும்ப வேண்டும் யாராவது அப்படி இருப்பீர்களானால் மறுபடியும் எழும்புங்கள் ஆவியானவர்களோடு பேசுகிறார் அந்த ஆதி நிலையிலே நீங்கள் வந்துவிட வேண்டும் நேசரை ஒருபோதும் இழப்பதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது நேசர் போது நம்மோடு நேசருடையவரா நான் நேசருடையவள் நேசர் என்னுடையவர் என்ற இந்த உறவுக்குள்ளே எப்போது நம்மை காத்து கொள்ள நாம் ஜாக்கிரதையாக இருந்து விட வேண்டும் இனி இந்த உன்னது பாட்டு ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ரெண்டாவது பாகத்தில் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது லீலி புஷ்பங்களுக்குள்ளே நேசர் மேய்கிறார் இந்த லீலி புஷ்பம் நிற்கிறதான இடம் எதுவென்றால் பாட்டு ரெண்டாவது ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்துக்குள்ளே வரும் வரும் திருப்பி பார்க்கும்போது முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதில் ரெண்டு குரூப் இருக்கிறாங்க என்ன பாருங்கள் இதில் நல்லா அதை படித்து பார்த்தோமானால் ஒன்று முள்ளு இன்னொன்று லீலி புஷ்பம் ஒன்று குமாரத்தி இன்னொன்று பிரிய குமாரத்திகள் இன்னொன்று பிரியமானவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த முள்ளுகளுக்குள்ளேயே தான் அந்த லீலி புஷ்பம் மலர்ந்து நின்று நின்று கொண்டிருக்கிறது முள்ளு நான்கு நான்கு பக்கத்திலும் அவளை அந்த முள் நெருக்கி கொண்டிருந்தாலும் இந்த லீலி புஷ்பமானது அப்படி மலர்ந்து நிற்கிறது அழகாக காட்சி அளிக்கிறது அந்த முள் வந்து கூர்மையாக இருக்கிறது அது குத்தும் தன்மை உள்ளது அது வேதனை கொடுக்கிற தன்மை உள்ளது அந்த முள் முள்ளுக்குள்ளே தான் அவள் இருந்து கொண்டிருந்தாள் இருந்து கொண்டிருக்கிறாள் அந்த லீலி புஷ்பத்தை குத்துகிறது போல அநேக முள்கள் வந்து நம்மை குத்துகிற சந்தர்ப்பங்களும் கூட உண்டு நம்முடைய வாழ்க்கையிலே போல குத்துகிற ஒரு சில வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டியது வரும் முள் முள்ளா முள்ளாக இருக்கிறது சில நேரம் நம்ம குடும்பத்தில் கூட நீங்கள் அனுபவித்திருக்கலாம் முள் போல் பல நெருக்கங்கள் வந்து உங்களை குத்தி கொண்டே இருக்கும் நீங்கள் லீலி புஷ்பமாக இருப்பீர்களானால் அது பொறுமையாய் சகித்து கொண்டுதான் இருக்க வேண்டும் இருந்து குத்துக்கிற அனுபவம் நமக்குள்ளே வரவே கூடாது எக்காரணத்தை கொண்டு வரக்கூடாது குத்தக்கூடாது இந்த குத்துகிற நேரத்திலே அந்த லீலி புஷ்பமான மென்மையான இதழ்கள் அப்படியே கிழிந்து விடும் அது மென்மையான இதழ்கள் மெது மெதுவாக இருக்கும் மென்மையாக இருக்கும் அழகாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அந்த முள் வந்து குத்தும்போது அந்த முள் அந்த மென்மையான இதழ்களை குத்தும் போது அந்த சொல்கிறார்கள் அந்த லீலி புஷ்பத்திலிருந்து இந்த குத்து பட தான் வாசனை அதிகமாக இருக்குமா நீலிபுஷ்ப தோட்டத்தில் இருக்கிறவங்க அந்த வழியாக போகும்போது இந்த முள் வந்து நெருக்கி குத்துகிற வேலையில் அதிலிருந்து அதிக வாசனை வருமா அப்படியா நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த முள்ளானது வந்து குத்துகிற நேரத்தில் நாம் அவருக்கென்று வாசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் வாசனை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் முள்ளாக இருக்கக்கூடாது முதல் காரியம் முள்ளாயிருந்து மற்றவர்களை குத்துகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது அது மட்டுமல்ல அந்த லீலி புஷ்பமானது பொறுமையாக இந்த முள்ளுகளுடைய குத்துகளை சகித்து கொண்டு அதிலிருந்து வாசனை வருகிறது போல வாசனை கொடுக்க வேண்டும் ரெண்டு குறந்தியர்களை எழுதின நிருபம் ரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்புகிட வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுலப்போசலன் தைரியமாக சொல்லுகிறார் எல்லா இடங்களிலும் கிறிஸ்துக்கள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் வெற்றி எப்போது வர வேண்டும் வரவும் நமக்கு பல சோதனை வரும்போது போராட்டம் வரும் யுத்தம் வரும்போது தான் வெற்றி கிடைக்கும் அதில் தான் வெற்றி நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் யுத்தத்தின் நடுவில் தான் யுத்தம் செய்து வெற்றியை பெற்றுக்கொள்ளுகிறோம் அவர் அதுதான் சொல்லுகிறார் எல் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் எங்கள் இந்த தோல்வி வருகிறதில்லை எங்களை தேவன் வெற்றி சிறக்கவே பண்ணுகிறார் அது மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஹலலுயா ஹலலூயா அவரை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை நாம் நம் மூலமாக எல்லா இடங்களிலும் நாம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படிதான் அவருடைய பவுலப்பூஸ்டர்களுடைய வாழ்க்கை இருந்ததாக அவர் குறிப்பிடுகிறார் ஆகையினாலே கத்திரை அறிகிற அறிவின் வாசனை நம்முடைய உள்ள நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அவரோடு நெருங்க வேண்டும் சில நேரம் எல்லாம் நல்லா இருக்கும்போது அவரை அறிய முடியாது பாருங்க ஆனால் சில நெருக்கம் வரும்போது கண்ணீர் வரும்போது சோதனை வரும்போது பல போராட்டங்கள் வரும்போது நாம் கத்தருடைய அன்பின் உறவுக்குள்ளே இன்னும் நெருக்கமாய் போகும்போது கத்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் இந்த சுலைமித்தால் அதுதான் சொல்லுகிறாள் என்ன சொல்லுகிறாள் நான் நேசர் என்னுடையவன் என்று சொல்லுகிறாள் என்னுடையவர் நான் அவருடையவள் என்று சொல்லுகிறாள் ஆகையினாலே அவரை அறிகிற அறிவின் வாசனையை நாம் எப்போதும் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் இன்னும் ஏசாயா பதி பதினோராவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் சொல்லும்போது போது கத்திற்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும் அவன் ஹலூயா கத்திற்கு பயப்படுகிற பயம் எல்லாருடைய இருதயங்களில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அன்று யோசிப்பு பார்த்தீங்களா அவனுக்கு அந்த பாவம் செய்யக்கூடிய எல்லா ஏதுக்களும் இங்கு இருக்கிறது அவன் தனியாக இரு நின்று கொண்டிருக்க இருக்கிறான் அவனுக்கு ஒரு தேவ பயம் இருந்து கத்தர் என்னை பார்க்கிறார் பரலோகத்திலிருந்து தேவன் என்னை கண்ணோக்கி பார்த்திருக்க பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு உரோதமாக நான் இந்த தீமையை செய்வது எப்படி இந்த பாவத்தை செய்வது எப்படி என்று அவன் அவன் கத்தருக்கு கத்தரையே முன்ன நிறுத்துகிறான் அவளை பார்க்கல கர்த்தரை தான் பார்க்கிறான் அப்போ கத்திற்கு பயப்படுதல் உகந்த வாசனை அந்த யோசனை வாழ்க்கையிலே அவன் கர்த்தருக்கு பயப்பட்டபடினாலே கர்த்தர் வாசனையாக அவன் வாழ்க்கை முழுவதும் வாசனை கொடுக்கிறதா இருந்தது சிறைச்சாலையிலே போனாலும் வாசனை தான் அந்த தேசத்தில் இருந்தாலும் வாசனை தான் அவன் பார்வோனுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்திலே வந்த நேரத்திலும் வாசனை தான் குடும்பத்துக்குள்ளும் வாசனை தான் அப்படியாய் யோசைப்பு வாசனை உள்ள ஒரு தேவப்பிள்ளையாக இருந்தார் அருமையான தேவப்பிள்ளைகளே நாம் கத்திற்கு பயப்படுவோமானால் தீமைக்கு விட்டு விலகி நம்மை காத்துக்கொள்ள முடியும் அதை கத்தர் மகிமைப்படுவார் கது கத்தருக்கு பயப்படுதல் அது உகந்த வாசனை உங்களுடைய வாழ்க்கை வாசனை உள்ளதாக இருக்கும் உங்கள் தனித்த வாழ்க்கையிலே அந்தரங்க வாழ்க்கையிலே உங்கள் நினைவு வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தனியாக உட்காரும் போது நீங்கள் உங்கள் நினைவுகள் எண்ணங்கள் எங்கெல்லாம் சிதறி போகிறது எங்கெல்லாம் எந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வருது எங்கெல்லாம் எந்த நபரிடத்துலலாம் போகிறது ஆமேன் தேவ பிள்ளைகளை இதையிலிருந்து விடுதலை பெறுவோம் ஜெயம் பெறுவோம் இதை நான் ஒரு வார்த்தையாக சொல்லாமல் இது கத்துடைய வசனம் தேவனுட தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு உகந்த வாசனை உங்களுடைய வாழ்க்கையானது வாசனை உள்ளதாய் உங்கள் குடும்பத்திலே நீங்கள் வாசனை கொடுக்கிறவர்களாய் சுற்றுப்பக்கத்தில் உள்ள ஜனங்கள் நடுவிலே நீங்கள் வாசனை கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டுமானால் கத்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய இருதயத்தில் எப்போதும் இருக்கட்டும் இந்த முள்ளுகளில் நடுவே லீலி புஷ்பம் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கை வாசனை உள்ளதாய் இருக்க கத்தர் விரும்புகிறார் இருந்து விடவே கூடாது அப்படிப்பட்ட அந்த குத்துகிற குணமானது யாருக்காயிலும் இருக்குமானால் தேவ்ய பிள்ளைகளே பெரிய காரியம் இல்லை கத்தல் பாதத்தில் விழுவோம் சிலுவை அண்டையிலே போவோம் அந்த குறைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவோம் அந்த அவர் அவரிடத்துல கேட்போம் அவர் நமக்கு நிச்சயமாக அவருடைய திவ்ய சுவாபங்களை நமக்கு தருவார் அவர் சாந்தம் உள்ளவர் அமைதல் உள்ளவர் அன்பு மிகுந்தவர் ஆவியானவர் இன்னும் ஆவியானவரால் நிரப்பப்பட நிரப்பப்பட அந்த தெய்வீக அன்பு அந்த தெய்வீக சுவாபம் நமக்குள்ளே உ உருவாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆவியினால் நிரப்பப்படுவோம் இன்னும் வசனத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பவீர்களானால் வசனத்துக்கு கீழ்ப்படுவீர்களானால் அந்த தெய்வீக சுவாபம் உங்களுக்கு உருவாகும் மெய்யாகவே நீங்கள் வாசனை கொடுக்கிற லீலி புஷ்பமாக விளங்குவீர்கள் இருக்கவே முடியாது கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம்போ முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம்போ என்னையும் சாயலாய் என்றும் உருவாக்கு யலாய் என்றென்றும் உருவாக்குவா முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம்போ முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம்போ யாருமே இந்த முள்ளா இருக்க விரும்ப மாட்டீங்க இல்லையா ஹலெலுயா வாசனை கொடுக்கிற லீலி புஷ்பமாய் கத்திர உங்களை மாற்றி உங்களை ஆசிர்வதுக்கு ஆறாக அநேகருக்கு வாசனை கொடுக்கிற உங்க குடும்பத்திலும் சபையிலும் மற்ற அக்கம் பக்கம் உள்ள ஜனங்கள் நடுவிலையும் சமுதாயத்திலும் வாசனை கொடுக்கிற நல்ல லீலி புஷ்பமாய் கத்தர் உங்களை மாற்றுவாராக ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக இன்னும் இன்னொரு வசனத்தை வாசிப்போம் உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நான் என் நேசருடையவள் என் நேசர் என்னுடையவர் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் இந்த வசனத்தில் அதே மாதிரி இதே ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் சொல்லப்பட்ட அதே வசனம்தான் ஆனால் இங்கே ஒரு மாற்றம் இருக்கிறது என்னென்றால் இந்த சூழமித்தியாள் இப்போ என்ன சொல்லுகிறார்கள் என்றால் நான் என் நேசருடையவள் என் நேசர் என்னுடையவர் நான் அந்த மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொன்ன அவன் நேசரை இழந்து விட்டாரா காலத்தில் மறுபடியும் தேடி கண்டுபிடிக்கிறாள் மறுபடியும் ஐந்தாம் அதிகாரத்தில் வரும்போதும் கூட அவள் நித்திரை பண்ணிவிட்டாள் ரெண்டாம் வசனத்தில் சொல்லும்போது நான் நித்திரை பண்ணினேன் என்னை இதே விழித்திருந்தது கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன் என் சகோதரியே என் பிரியமே என் புறாவே என் உத்தமியே கதவை திற என் தலை பணியினாலும் என் தலைமையர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார் நேசரோடு மகிழ்ந்த சூழமைத்தியால் நேசரோடு வாழ்ந்த சூல சூழமித்தியால் இப்போது தன்னுடைய வீட்டுக்குள்ளே நேசர் இல்லாமல் படுத்திருக்கிறாள் அவள் நித்திரை பண்ணி கொண்டு இருக்கலாம் நித்திரை பண்ணினேன் ஆனாலும் என் இதயம் இருதயமோ விழித்திருந்தது என்று அவள் தன்னை தேற்றுக்கொள்கிறார் நல்ல திருப்தி திருப்தியான வாழ்க்கை ஒரு காலத்தில் கத்திற்காக ஜீவித்தவள் பாடுகளை அனுபவித்தவள் தியாகத்தை சைத்தவள் கத்துடைய ஊழியத்தில் முதன்மையான இடத்துல நின்றவள் ஆராதனைகளுக்கெல்லாம் ஆலயத்துக்கெல்லாம் ஓடி ஓடி சென்றவள் அநேக ஆத்துமாக்களை இழுத்து கொண்டு ஆதாயப்படுத்தி ஆலயத்திலே கொண்டு நிலைநாட்டினவள் இன்றைக்கு என்ன காரியம்னா கொஞ்சம் திருப்தி வந்துவிட்டேன் செஞ்சுட்டேன் நான் எல்லாம் செஞ்சுட்டேன் பரவாயில்ல இனி போதும் அப்படின்ற ஒரு திருப்தியும் வந்துவிட்டது அவள் படுத்து விட்டாள் நித்திரை பண்ணிவிட்டாள் ஆனால் இன்னும் ஒரு காரியம் என்னென்றால் நித்திரையோ படுத்ததையோ அவள் பெரிதாக நினைக்காமல் என் இருதயம் விழித்திருந்தது என்று சொல்லுகிறார் உண்மைதான் இருதயம் விழித்திருந்தது தான் இப்போ நேசர் வெளியே தான் நிற்கிறார் அவள் இருதயம் விழித்திருந்து பிரயோஜனம் இல்லை நேசர் வெளியே நிற்கிறார் நேசரின் அன்பு எவ்வளோ பெரிய அன்பு பார்த்தீர்களா தேவ பிள்ளைகளே என் சகோதரியே என் பிரியமே என் புறாவே என் உத்தமியே கதை வைத்திர இத்தனை அடுக்குமொழி சொல்லி தான் அவளை அழைக்கிறார் என்ன எவ்வளோ நாளும் உனக்கு தெரியல நம்மனால் அப்படி தானே சொல்லுவோம் உனக்கு இது தெரியலையா ஏ நான் ஒன்னோடு இருந்தனேன் என்னை விட்டுட்டு நீ தனியாக அங்கே இருக்கிறியா தூங்கிட்டியா இனி ஏன் ஊழியம் செய்யலை ஏன் பாடுபடலை ஏன் கத்தோடைய காரியங்களை முதன்மையாக இருக்கவில்லை அப்படின் தான் நம்ம எல்லாம் கோபமாக பேசுவோம் நேசல் சாப்பிட்டா பே பேசுகிறார் பார்த்தீங்களா சகோதரியே என் பிரியமே என் புறாவே என் உத்தமையே என்றெல்லாம் அழைக்கிறார் அழைத்தாள் இவளுக்கு அவ திருப்பியும் போக்கு தான் சொல்கிறாள் உடனே எந்திரிச்சு கதவு திறக்கிற மாதிரி அவளுக்கு இல்லை சூழ்நிலை அவள்ட அப்படியே அப்படி குளிர்ந்து போய்விட்டாள் ஆவியிலே ஒரு அனல் இல்லை ஆவிய ஒரு உற்சாகம் இல்லை ஆவியர் எழுப்புதல் இல்லை இவள் மறுபடியும் நேசருக்கு சாக்குப்போக்கு தான் சொல்கிறாள் என் வஸ்திரத்தை கழட்டி போட்டனே அதை திரும்பி எப்படி எடுத்துன்னு வஸ்திரம் திரும்பி எப்படி நான் உடுக்க முடியும் எனக்கு எல்லாம் கழுவிட்டனே திருப்பி நான் எப்படி அதை அழுக்காக்குவேன் கதவு திறக்க வரும்போது பாதம் எல்லாம் அழுக்காகி போகுமே அப்படின்னெல்லாம் இன்னும் அவள் எழுந்திருக்க முடியாமல் சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறாள் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார் அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது அவளுக்கு பல அந்த கதவு துவாரத்தின் வழியாக அவர் நேசர் கைகளை பார்க்கிறாள் அந்த விரல்களை பார்த்ததும் கைகளை பார்த்ததும் அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் ஞாபகத்தில் வருது ஐயோ நான் கத்திற்காக ஜீவித்தனே ஒரு நாள் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேனே நேசர் வழியை நிற்கிறாரு அவர் போ இப்போ அப்புறம் எந்திரிச்சு கதவை திறந்து பார்க்குறா அங்கே நேசர் இல்லை நேசரோ போய்விட்டாள் நேசரோ போய்விட்டார் எவ்வளோ பரிதவ பரிதாபமான நிலை நேசர் வீட்டுக்குள்ள இல்லாதது தவறு அவர் தட்டும் போது கதவை திறக்காதது தவறு இப்போது வந்து திறந்த நேரத்துல தாமதமாகி விட்டது தாமதமாகி வந்து திறந்து பார்க்குறா நேசர் இல்லை ரொம்ப பரிதாபமாய் அங்கலாய்க்கிறாள் பதறுகிறாள் வேதனைப்படுகிறாள் அங்கும் இங்கும் ஓடுகிறாள் இடத்தில் போகிறாள் ஜபிக்கிறவங்களிடத்தில் போய் கேட்கிறாள் இப்படி சபைக்குள்ளே போய் கேட்கிறாள் எருசலேம் குமாரத்திகள் இவ்வளவு உன்னதமான அனுபவத்தில் இருந்தவள் இன்றைக்கு இவ்விதமான ஒரு நிலை ஒரு தாழ்வான ஒரு நிலை வந்துவிட்டபடினாலே அவள் மறுபடியும் அவர்களிடத்திலும் போய் தன்னை தாழ்மையோடு தான் கேட் கேட்கிறாள் அப்போ மறுபடியும் அவள் தன்னுடைய ஆரிய நிலைமையை உணர்ந்து உணர்ந்து நேசரோடுள்ள நேசர் என்னிடத்தில் தங்கி இருந்த போது நேசரோடு ஜீவித்த போது எனக்கு இருந்த சந்தோஷம் மகிழ்ச்சி எவ்வளவு மகிமையாக இருந்ததே என்று சொல்லி அவள் பத்தாவது வசனத்தில் சொல்லுகிறாள் என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் என் நேசர் அப்படி என்று சொல்லி அவரை வர்ணிக்கிறார் ஒவ்வொரு அவயவங்களையும் வர்ணிக்கிறாள் வர்ணித்து பதினாறாவது அதிகாரத்தில் வசனத்தில் சொல்லுகிறார் இவரே நேசர் எருஸ்லீம் குமார்த்திகளே இவரே சிநேகிதர் இருஸ்லீம் குமார்த்திகள் என்று சொல்லுகிறது அந்த பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதபடிக்கு உன் அந்த உன்னதமான அனுபவத்துக்குள்ளே வராதவர்கள் அவர்களுக்கு தான் எருஸ்லீம் குமார்த்திகள் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவள் உன்னதமாக அனுபவத்தில் ஜீவித்தவள் நேசரோடு இருந்தவள் இப்பொழுது மறுபடியும் தன்னை உயித்து ஆராய்ந்து சோதித்து பார்த்து க உபாசித்து ஜெபித்து கதறி எல்லாம் உணர்ந்து கத்துடைய சமூகத்தில் அவள் வருகிறாள் இப்பொழுது பிடித்து கொண்டாள் இவரே நேசர் ஹலிலூயா ஹலிலூயா இவரே என் சிநேகிதர் ஒரு நாள் இந்த உறவுக்குள்ளே நான் இருந்தேன் இப்போது இந்த உறவை மறுபடியும் நேசர் எனக்கு தந்துவிட்டார் என்ற மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அவள் சொல்லுகிறாள் அது மட்டுமல்ல ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் பார்க்கும்போது நான் என் நேசருடையவள் என் நேசர் என்னுடையவர் இந்த ரெண்டாவது அதிகாரத்தில் என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவள் என்று சொன்னவள் இப்பொழுது அவள் இழந்து மறுபடியும் நேசரை பெற்றுக்கொண்ட பின்பு சொல்லுகிறாள் நான் என் நேசருடையவள் என் நேசர் என்னுடையவர் ஹலுலுயா ஹலுலுயா நான் என் நேசருக்கு தான் சொந்தம் நேசிரை விட்டு நான் எந்த சூழ்நிலையிலும் நான் விலகிவிடவே மாட்டேன் நேசரை இழந்து போய்விடவே மாட்டேன் என்ன கஷ்டம் வந்தாலும் பரவ எந்தென்ன பரவாயில்லை எந்த நெருக்கம் வந்தாலும் பரவாயில்லை எந்த சோதனை வந்தாலும் எந்த கண்ணீர் வந்தாலும் பரவாயில்லை மரணம் நேரிட்டாலும் பரவாயில்லை நேசிரும் நானும் பிரியவே கூடாது ஹலலூயா ஹலலூயா இந்த நெருங்கிய உறவுக்குள்ளே இன்னும் ஆழமாய் தக்கதாக ஆவியானவர் உதவி செய்தார் அவளுக்கு உதவி செய்தார் இப்பொழுது தைரியமாக சொல்லுகிறார் என் நேசர் இவரே என் நேசர் இவரே என் சிநேகிதர் நான் என் நேசருடையவள் அவர் விலக அவருடைய அன்பும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கங்களும் மாறிப்போகவே இல்லை நாம் தான் மாறி விடுகிறோம் வரும்போது அதற்கேற்றபடி அங்கு இங்கு சாய்ந்து சாய்ந்து கொடுத்து நேசரை விட்டு விலகி ஓடி விடுகிறோம் ஆனால் நேசர் இருந்தவண்ணமாகவே இருக்கிறார் அவர் சொல்லுகிறான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் நான் கத்தர் நான் மாறாதவர் என்று சொல்லுகிறார் ஆனால் நேசர் அப்படிப்பட்ட நேசர் அழைத்து இப்போது இவர் என்னை அறிந்து கொண்டபடினாரே இன்னும் ஆழமாக நேசரை அறிந்து கொண்டு தான் சொல்லுகிறாள் நான் என் நேசருடையவள் நேசர் என்னுடையவர் நான் இனிமேல் நேசரை விட்டு பிரியவே கூடாது என்று அவள் தைரியமாக சொல்லுகிறாள் திரும்பவும் சொல்லுகிறார் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் என்றும் சொல்லுகிறாள் இனி இந்த லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்ந்து கொண்டிருந்த நேசர் இனி ரெண்டாவது வசனத்தில் பார்க்கும்போது தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்தவர்க்க பாத்திக்கும் போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் பாருங்கள் இவ இந்த மூன்றாம் அதிகாரத்தில் தேடி தேடி போனாலே பல இடங்களுக்கும் அப்ப எங்க கண்டுபிடிக்கிறாள் என்றால் நேசரை தோட்டத்தில் தான் கண்டுபிடிக்கிறாள் நேசரை கண்டுபிடிக்க வேண்டிய இடம் தோட்டம் சபை சபைக்குள்ளே வந்து தான் கத்தருடைய இந்த ஆழமான அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அநேகர் சபை கூட்டத்தை அலட்சியம் பண்ணுகிறது விட்டு விடுகிறது சபையை குறித்த நேரத்துக்கு வராதது இந்த காரியங்களை சபையை குறையாக பேசுகிறது சபையின் காரியங்களை எல்லாம் ஏளனமாக பேசுகிறது ஊழியக்காரர்களை குற்றம் பேசுகிறது இந்த காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டு கொண்டு இருந்தால் நேசரை அனுபவிக்க முடியாது ஆகையினாலே தேவ இவைகளை உணர்ந்து தோட்டத்தின் நடுவில் தான் நேசரு கொண்டிருக்கிறார் தோட்டத்துக்குள்ள தான் இந்த லீலி புஷ்பத்தை கொய்யும்படியாக வந்திருக்கிறார் ஹலலூயா தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் அந்த தோட்டத்துக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்கிறார் இனி கொய்து கொண்டு போகிறார் முழுக்குள்ளே முழுக்கொள்ளுக்குள்ளே நின்ற லீலி புஷ்பம் அதை கொய்யும்படியாக நேசர் தோட்டத்தின் நடுவில் வந்திருக்கிறார் கொய்து கொள்ளுகிறார் கொய்யும்படியாக என்றால் இந்த லீலி புஷ்பத்தை சேர்த்து கொள்ளும்படியாக அவர் வருகிறார் தோட்டத்தின் நடுவில் அருமையான தேவ பிள்ளைகளே முல்லை ஒருபோதும் அவர் எடுத்துக்கொண்டு போகவே முடியாது நீங்கள் லீலி இருந்து வாசனை கொடுத்தால் லீலி புஷ்பமாக இருந்து கத்திற்கு பிரியமானதே நேசரோடு இருந்தால் மட்டுமே அந்த லீல் புஷ்பத்தை அவர் கொய்து கொண்டு போவார் அவருடைய மகிமையிலே தன்னோடு சேர்த்து கொள்ளுவார் ஹலலூயா சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார் அதை இந்த நாட்களில் எங்கும் அந்த துனி துனித்துக்கொண்டே இருக்கிறது கத்தர் சீக்கிரம் வருகிறார் சீக்கிரம் வருகிறார் என்று சொல்லிக்கொண்டே அந்த சத்தங்கள் துனித்து கொண்டே இருக்கிறது வெளிப்படத்தில் கடைசியாக சொல்லப்பட்ட ஒரு எச்சரிப்பின் சத்தம் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று தேவனுடைய கடைசி எச்சரிப்பா இருக்கிறது ஆவியானோர் எச்சரிக்கிறார் சபைகளுக்கு எச்சரிக்கிறார் தேவ பிள்ளைகளோடு பேசுகிறார் எச்சரிப்பின் தோனி கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஆகையினால் தேவ பிள்ளைகளை இந்த காலத்திலே நீங்கள் இருந்தால் இந்த காலத்திலே அஜாக்கிரதையா இருந்தால் இந்த காலத்திலே நிருவிசாரமாக இருந்தால் அவர் கொய்ய வேண்டிய லீலி புஷ்பங்களை அவர் கொய்து கொண்டு விடுவார் சேர்த்து கொண்டு போயிடுவார் அவரோடு சேர்த்து வைத்துக்கொள்வார் கொள்ளுவார் இனி கஷ்டம் இல்லை வேதனை இல்லை கண்ணீர் இல்லை கவலை இல்லை துக்கம் இல்லை அவரோடு கூட இருக்கும்படியான பாக்கியத்தை இந்த லீலி புஷ்பத்துக்கு கற்றுத் தருகிறார் நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் முள்ளாக இருந்து வேதனைப்படுத்தப்பட்டு இந்த வேதனைப்படுத்தி இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அல்லது லீலி புஷ்பமாக வாசனை கொடுத்து எந்த சோதனை நடுவிலும் எந்த போராட்டம் நடத்த நடுவிலும் அவரே அறிகிற அறிவின் வாசனையும் அவருக்கு பயப்படுகிற விதத்தில் இருக்கிற வாசனையும் கொடுத்து அந்த தோட்டத்தில் நிற்கிற அந்த லீலி புஷ்பத்தை கொய்யும் வரும் கொய் போடும் படியாக சேர்த்து கொள்ளும்படியாக நேசர் வரும்போது அவரோடு செல்ல ஆயத்தமா ஹால லூயா ஜோம் அண்ணலாமா எல்லாம் லூயா எல்லா தேவ பிள்ளைகளும் தயவாக முழங்காலில் நின்று கண்களை மூடி இந்த வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்திலே ஆவியானோர் இந்த வார்த்தைகளை போடுவாராக இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள உள்ளத்தில் கிரியை செய்வதாக செய்வதாக இது என்னுடைய வார்த்தை அல்ல தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்திருக்கிறது நீங்கள் ஒப்பு கர்த்தரோடு நெருங்குங்கள் நேசரோடு உறவாடுங்கள் நேசர் சொல்லுகிறார் இவள் என்னுடையவள் என்று சொல்லுகிறாளே எவ்வளவு பெரிய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து ரத்தமெல்லாம் சிந்தியல்லவா அவருடையவளாயி நம்மை மாற்றி இருக்கிறார் அவருடைய வெளியேறப்பட்ட ஆவியினால் நம்மை முத்திரித்தாரே பெயர் சொல்லி அழைத்தாரே இம்மட்டுமா இந்த வனாந்திரத்துல நடத்தி கொண்டு வந்தாரே எந்த தீமை நேசர் உங்களுக்கு செய்திருக்க கூடும் செய்தாரா எந்த ஏதாவது ஒரு தீமை செய்தாரா ஒரு தீமையும் நேசர் செய்யவில்லை ஏன் நேசிறை விட்டு விலகுகிறீர்கள் ஏன் நேசிறை விட்டு பின்வாங்கி போகிறீர்கள் என் நேசருக்கு பிரியமான ஒரு ஜீவியும் செய்ய உங்களால் ஏன் ஒப்பு கொடுக்க முடியவில்லை உங்களால் முடியாது ஒப்பு கொடுப்பீர்களா ஒப்பு கொடுப்பீர்களானால் நேசர் உங்களுக்கு உதவி செய்வார் அவருடைய அன்பின் கரங்கள் விரித்தவராக உங்கள் பக்கத்திலேயே வந்து நின்று கொண்டிருக்கிறார் நாணிகள் துளைக்கப்பட்ட கரங்களை பாருங்கள் அவர் மார்போடு சேர்த்து அரவணைத்துக் கொள்வார் என் பிரியமே என்று அழைக்கிறாரே என் சகோதரியே என்று அழைக்கிறாரே என் மனவாளியே என்று அழைக்கிறாரே ஆமே இந்த அன்பு குரல் உங்கள் காதுகளில் துணிக்கலையோ தேவ பிள்ளைகளே என் புறாவே என்று அழைக்கிறார் என் உத்தமே என்று அழைக்கிறார்

சோத்ராம் சோத்ரம் 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 நல்ல நேசரேத் நல்ல நேசரே தேடி வந்த நேசமேக்கு அன்பின் கயிற்று நாளை கட்டியங்களை இழுத்துக் கொண்டவரே மக்கு ஸ்தோத்ரம் சோத்ரம் அநாதி சிநேகத்தால் சிநேகித்தவரே ஸ்தோத்ரம் சோத்ரம் உம்மை விட்டுமுடைய பிள்ளைகள் ஒருபோது விலகிவிடவே கூடாதாண்டவரை எந்த சூழ்நிலையிலும் நேசரை இழந்து விடவே

ഒരു വേള കഷ്ടമായ സൂനികളാരുക്കളും നെറക്കമാണ സൂണിലായിരിക്കണം വറമൈ ദക്കളീർ വേദനയാണ് പാത കടന്നു വേണ്ടി കടന്നു വരവേണ്ടതായി നേസർ നമ്മ വിട്ട് വിലയിടേ കൂടാതെ നേസര പോയിട കൂടാതെ ആമേ നാലിൽ ആമേ നേ സരെ വിട്ട നെരുങ്ങൾ എഴുന്നപ്പീകളൂടെ എന്തേ നേസരനെ സേർത്ത് കൊള്ള உங்கள் அழகையின் சத்தத்தை அவர் கேட்பார் கண்ணீரை அவர் காண்கிறார் அவர் காண்கிறார் ஒரு நாள் கத்திற்காக வைராக்கியமாய் ஜீவித்த பிள்ளை இன்றைக்கு நீ என்ன நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்கள் ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது உங்கள் உபவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது உங்கள் வேத வாசிப்பு வாழ்க்கை எப்படி இருக்கிறது இன்னும் இன்னும் ஆழமாய் அவரோடு நெருக்கமான உறவு வைத்துக் கொள்வோம் கொடுக்கிறோம் கத்து நமக்கு உதவி செய்வாராக நேசர் நமக்கு கிருபை தரு தருவாராக நேசர் நமக்கு இறக்கம் தருவாராக அவருடைய கிருபை போதுமானது கிருபை போதுமானது அவருடைய கிருபை போதுமானது சுய சக்தினாலோ சுய பலத்தினாலோ ஒன்றம் செய்து கொள்ள முடியாது அவருடைய கிருபையினாலே எல்லாம் கூடும் அவருடைய கிருபையினால் எல்லாம் கூடும் தேவனால் கூடும் சகலமும் கூடும் மனுஷால் கூடாதவர்கள் தேவனால் கூடும் இந்த உலகத்தில் நேசரை வாஞ்சியுங்கள் தெய்வ பிள்ளைகளை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நேசரோடு இருங்கள் நேசரை ஒருபோதும் இழந்து போய் விடா விடாதீர்கள் லீலி புஷ்பங்களை கொய்யும்படியாக வரும் நேரம் நெருங்கி விட்டது பா ஸ்மாலிட காலியா கதுனி தோசியா நெருங்கிவிட்டது மகோலி தோட்டத்தில் இருக்கிற லீலி புஷ்பங்களை கொய்யும்படியாக வருகிற நேசரே நேசரே நேசர் கொய்து எடுக்கிற லீலி வருகிறாங்க தோட்டத்திலே மலர்ந்து வாசனை கொடுத்து நின்று கொண்டு இருக்கு எங்களுக்கு கிருவே தரும்படி ஆய்ச்சி இந்த இணைப்பில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் நல்ல வாஞ்சைகளை கொடுப்பா விருப்பத்தை தாரான் ஆண்டவரே எந்த தவறுகள் குறைகள் எதிர்ந்தாலும் தேவா இறங்கி மன்னித்து விட்டு நேசர் கரத்தில் இருக்கிற அப்பா லீலி புஷ்பமாக நேசர் கொய்ய வேண்டிய லீலி புஷ்பமாக தோட்டத்தின் நடுவிலே மலர்ந்து நிற்கிற லீலி புஷ்பமாக முள்ளுகளில் நடுவிலும் வாசனை கொடுக்கிற லீலி புஷ்பமாக இருக்க இந்த பிள்ளைகளுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே சோத்ரோ 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 நாம் கத்திரி ஸ்தோத்ரி போ ஸ்தோத்ரோ சோத்ரோ 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 கத்துடைய வார்த்தைகளை

கத்தருவே வாசனை கொடுக்கிற லீலி புஷ்பமாய் விளங்கும்படியாய் கத்திரை சோத்திரை போ சோத்ரம் 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 சோத்ர இவரே நேசர் இவரே என் சிநேகிதர் என்ற நேசரின் சத் அந்த உறவு நமக்குள்ள எப்போதும் காணப்படும் முடியாய் கத்திரை சோத்திரை போ சோத்ரம் 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 நான் என் நேசருடையவர் என் நேசர் என்னுடையவர் என்ற அந்த உறவை விட்டு எந்த சூழ்நிலையும் எதுவும் துக்கமோ இன்பமோ வியாகுலமோ கண்ணீரோ எந்த சூழ்நிலையில் எதுவும் நம்மை பிரிக்காத படிக்க நம்மை காத்து கொள்ளும்படியாக கத்திரை ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்ரம் தோட்டத்தின் நடுவில் நடக்கிற மலர்ந்திருக்கிற லீலி புஷ்பத்தை அவர் கொய்யும்படியாக சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறார் அதற்காக கத்திரை ஸ்வோத்திரிப்போ சோத்திரம் 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 நினையாத நேரத்தில் அவர் வந்து சேர்த்து கொள்வார் கொய்து கொண்டு போய்விடுவார் அதற்காக கத்திரை ஸ்வோத்திரிப்போ சோத்திரம் 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 சோத்ரம் சோத்ரம் அந்த உன்னதமான பங்கை நாம் ஒருவரும் இழந்து போய் விடாதபடிக்கு அந்த நேசரோடு அவர் கொய்து கொண்டு போகிறார் லீலி புஷ்மாய் விளங்க கத்தை நமக்கு கிருபை தரும்படியாய் கத்திரை ஸ்வோத்திரிப்போம் சோத்ரம் 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 நல்ல பிதாவை அன்பின் தேவனை நன்றியோடு நாங்கள் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த பெண்கள் ஆராதனையை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் கத்தோடைய கரம் கூட இருந்து அற்புதமாய் நடத்தி கொண்டிருந்த மகா பெரிய தயவருக்காக ஸ்தோத்ரம் இறக்கத்துக்காக ஸ்தோத்ரம் எத்தனையோ பெண்கள் இல்லாமல் அலைந்து தெரியும் போது கண்ணீரில் வேதனையிலும் துன்பத்திலும் இருக்கும்போது பாவத்திலே உழன்று கொண்டிருக்கும் போது கிருபையோ எங்களை தேடி வந்து ரட்சித்து அண்டவரே உங்களுடைய தோட்டத்திலே நிறுத்தி நீரே அண்டவரே வாசனை கொடுக்கிற மாற்றி அப்பா அதற்காக ஸ்தோத்திர முள்ளுகளில் நடுவில் ஆண்டவரே கத்திருக்கென்று வாசனை கொடுக்கிறவர்களாக நான் தொடர்ந்து இருக்கேன் எங்களை கிருபை தந்து விடும்படியாவ சேமிக்கிறோம் நாங்களும் தெரிந்து கொள்ளலப்பா நீங்க தான் எங்களை தெரிந்து கொண்டீர் നിരങ്ങൾ നേസരായിരിക്ക സ്തോത്രം നാങ്കളും ഓരോരുക്കോ പാ അതൊക്കെ സ്തുത്രം സ്തുത്രം നന്റിയോടമയക്കോ നന് ഓടമുദിക്കും നന്റിയോട് നേശർ കൊയ്യ അണൂരെയും പുഷ്പമായി തോട്ടത്തിലേ നും മലർന്ന് വ നക്ക എങ്ങൾക്ക് കൃപയും പലനിയും തന്നുവിടെ എങ്ങളാൽ മുടിയാതപ്പാ നീർ കൃപ ഏരാളമായി ഊറ്റിത്ത

சிறு சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் எல்லாம் மன்னித்து நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஆமேன் அலலுயா அலலுயா அலேலுயா கத்திர உங்களை சுகமாக காத்து கொள்வாராக மலர்ந்த லீலி புஷ்பமாய் தோட்டத்துக்குள்ளே சபைக்குள்ளே கத்தருங்களே நிலைநிறுத்துவாராக நிலை நிறுத்துவாராக முள்ளின் நடுவே இருந்தாலும் வாசனை கொடுக்குற லீலி புஷ்பமாய் இருக்க கத்திரங்களுக்கு கிருபை செய்வாராக கொய்து கொண்டு போகிற லீலி புஷ்பமாக நேசர் கரத்திலே தோட்டத்தில் காணப்படும்படியாய் கத்திரவங்களுக்கு உதவி செய்தவாராக ஆமேன் ஹலலூயா ஹலலூயா